வணக்கம், இது உங்கள் ஊடகம், நமது ஊடகம் ஜீவா டுடே. அண்ணாமலை வந்து ஊடகவியலாளர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த மூணு நாளாக ஜீவா டுடேயில் அது தொடர்பாக ஒரு வீடியோ கூட வரலையே அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயும் ஃபோன்லேயும் மெயிலையும் பல நண்பர்கள், என்னங்க அண்ணாமலை இவ்வளவு மோசமாக பத்திரிகையாளர்களை சித்தரிக்கிறார், ஏதோ ரேட்டு சொல்லி ஏலம் போடுறாரு, இந்த மாதிரி எந்த அரசியல்வாதியும் இதுவரையும் பத்திரிகையாளர்கள் மீது இவ்வளவு பத்திரிகையாளர்களை வந்து அவமானப்படுத்தினதில்ல, நீங்கள் என்ன எப்பயும் பத்திரிகையாளர்கள் சமூக நீதி இடஒதுக்கீடு மனித உரிமை இஸ்லாமியர்கள் சிறைவாசிகள் விடுதலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசுவீங்க, ஓகே இப்போ நேரடியாக உங்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு, உங்களுடைய துறையை இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு, நீங்கள் அமைதியாக இருக்கீங்களேன்னு பலர் சொன்னாங்க. நான் மௌனமாக இல்லை, அதுக்கு பதில் கொடுக்காமல் இல்லை. நான் வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆதரவு தாங்க. நான் சொல்கிறேன், கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு குமுளி போகிறதுக்கு திட்டமிட்டேன், அதனால் குமுளியில் ஒரு மூன்று நாள் அங்கே இருந்ததுனால இப்போ அண்ணாமலை அவர்களை வைத்த விமர்சனம் அதை ஒட்டி நடந்த நிகழ்வுகளுக்கு என்னால் உடனடியாக வீடியோ போட முடியல, யாரிடமும் நேர்காணல் எடுக்க முடியாத ஒரு சூழல். குமுளியில் அந்த மலையில் நான் மாட்டிக்கிட்டேன், குமுளி மலைப்பகுதி தேக்கடி அந்த குமுளி இடுக்கி டேம் அந்த பக்கம் நான் போனதுனால என்னால் அங்கேருந்து வீடியோ போட முடில, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஆகவே இதுக்கு வந்து ஏன் உடனடியாக ரிப்ளை பண்ணல, ஜீவாட்டோட ஏன் மௌனமாக இருக்குது, என்ன ஊடகங்களை இவ்வளோ கடுமையாக சாடியிருக்காரு, ஜீவா என்ன இவ்வளோ அமைதியாக இருக்காருன்னா வந்துச்சு. ஒரு பக்கம் எனக்கு இது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு சம்பவம் நடந்துட்டால் உடனே ரியாக்ட் பண்ணுறது, ஜீவாட்டோட என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஜீவாட்டோட என்ன கருத்து சொல்லியிருக்கு அப்படின்னு, ஜீவா இதுக்கு என்ன பேசியிருக்காங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் உங்களை உடனடியாக பதிலளிக்க முடியாது, வீடியோக்கள் போட முடியாத நிலைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்காக நீ மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய வெளிப்பாடாக மட்டும் இல்லாமல் உங்களையெல்லாம் நான் காலி பண்ணிடுவேங்கிற அந்த ஒரு டோன் இருக்குது. அதாவது இவர்களிடம் எப்போவுமே வந்து ஊடகங்களை 6 மாதத்துக்குள்ளே கண்ட்ரோல் வந்துடுவேன், இந்த ஊடகங்களை முதல்ல அடக்கணும், அந்த ஊடகங்களை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், இந்த லாங்குவேஜே வந்து ரொம்ப ஒரு தப்பான லாங்குவேஜ். ஊடகங்களை எந்த அரசியல் கட்சியும் கைக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடாது, அதுவும் ஒரு ஆளும் வர்க்கம் ஊடகத்தை முடக்குவேன் என்று சொன்னாலே அங்கே ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எதிர்கட்சியை பார்த்து கூட நீங்கள் பயப்பில்லை, ஆனால் மீடியாவை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? மீடியா பீப்புள் ஒரு கேள்வி கேட்டால், தம்பி நீ கேட்பது தர்க்க ரீதியாக தவறு, வரலாற்று பூர்வமாக தவறு, ஆண்டு வாரியாக இயர் பேசிஸில் எடுத்தாலும் நீ சொல்கிறது தப்பு, உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, டூ யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஹீரோ ஆவீங்க. ஒரு பத்திரிகையாளன் உங்களை வேணும்னே திட்டமிட்டு காலி பண்ணணும்னு தப்பு தப்பாக கேள்வி கேட்டால், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தால் உடனே அந்த பையனை மடக்கிடலாம். நான் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஏதோ புனிதர்கள்லாம் சொல்லலை, நீங்கள் பத்திரிகையாளர் விமர்சனம் பண்ணுறீங்களா, ஏதாவது தர்க்கம் இருக்கா, ஏதாவது லாஜிக் இருக்கா, நீங்கள் அன்றைக்கி சொன்னதில்லை. அந்த தம்பி கேள்வி கேட்குறார், கேள்வி கேட்குறார், தம்பி ஏதாவது பேசுங்க, கோர்ட் நோட்டீஸ்லாம் என்கிட்ட இருக்குது, ஒன்றுமே வயலேஷன் இல்லை, நீங்களாக பிரதமர் இதுக்கு வந்து நாங்கள் இப்படி வச்சோம் அப்படி வச்சோன்னு ஏன் தம்பி சொல்கிறீங்க, ஏதாவது ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கிரேட், உங்கள் பக்கம் எதுவுமே இல்லை, அந்த பத்திரிகையாளர் பையன் வந்து ஏதோ வன்மத்தோடு கேட்குறான்னு சொல்லலாம். அந்த பையன் அன்னை கோர்ட் ஆர்டர் படி தான் கேட்குறேன், நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அதன் அடிப்படையில் அது அனுமதிக்காத இடத்துல இருக்கேன்னு சொல்கிறான், நீங்கள் கொண்டு வந்து காமிங்கன்னு கேட்டு நீங்கள் ஒரு கோர்ட் ஆர்டரை காமிச்சு பார்த்தீங்களா தம்பி, நீங்கள் தப்பாக கேள்வி கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக கேளுங்க, நீங்கள் வகுப்பு எடுத்துருந்தீங்க, நீங்கள் பெரியாராகிருப்பீங்க, ஆனால் நீங்கள் ஏன் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே, அவள் அதுங்க ஒரு அரசியல்வாதியினுடைய கடமையாக தானேங்க. கேள்வி கேட்குறவன் பத்திரிகையாளர் மட்டும் இல்லைங்க, அவன் திருவாளர் பொது வெகுஜனம், ஒரு வெகுஜனம் வந்து பத்திரிகையாளர் மூலமாக தான் கேள்வி கேட்பாங்க. பத்திரிகை ஒவ்வொரு வெகுஜனமும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது, பிரதமர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அப்போ பத்திரிகையாளர்களாக நாங்கள் கேட்குற கேள்விங்கிறது பொதுமக்களுடைய கேள்வி தான். நாங்கள் என்ன செவ்வாய் கிரகத்துலேயும் புதன் கிரகத்துலேருந்தும் தனியாக ஒரு உலகத்துலேருந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோம்? நாங்கள் இருக்கக்கூடிய சூளைமேட்டில், கோயம்பேட்டில், கோடம்பாக்கத்தில், ஆண்டிப்பட்டியில், உசிலம்பட்டியில், நாகர்கோவிலில், இங்கே என்ன சிசின சிலைகிட்ட என்ன பிரச்சனை நடக்குது, மதுரையில் என்ன பிரச்சனை நடக்குது, மதுரையில் ஏன் கூட்டமாக இருக்குது, விருதுநகரில் என்ன பிரச்சனை, திருச்சியில் என்ன பிரச்சனை, மக்கள் அந்த திருச்சிக்காரங்க, மதுரைக்காரங்க, மயிலாப்பூர்காரங்க, திருவான்மையூர்காரங்க, ராயபுரம், காசிமீரில் இருக்க மக்கள் தங்களுக்கு எதை வலி என்று, தங்களுக்கு எது தேவை என்று உணர்றானோ, புலம்புறானோ, கத்துறானோ, அதைத்தான் உள்வாங்கி நாங்கள் பேசுகிறோம். அவங்க யார்? நம்ம உறவினர் தானே, நம்ம சித்தப்பாவோ மாமாவோ அண்ணனாவோ அக்காவோ இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை தான் நாங்கள் பேசுகிறோம். பத்திரிகையாளருங்கிறவன் மக்களின் குரல், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தமிழர்களின் குரல். அப்போ அன்றைக்கி கேள்வி கேட்ட தம்பி யார்? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், பாலிமர் டிவின்னு கேள்விப்பட்டேன், பாலிமர் டிவியில் தான் இருக்கிறதா சொன்னாங்க. அந்த தம்பி கேட்டிருக்கிறாரு,
சார் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கேன், நியூஸ் பேப்பரை படிச்சிருக்காரு, ஒரு செய்தித்தளத்தில் இருக்கிறாரு, கோர்ட் இந்தந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு கேட்குறாங்க. இதில் பதட்டமடைய ஒன்றுமே இல்லையேங்க. இதில் இதிலிருந்து அவ்வளோ பெரிய கருத்தில் கோட்பாட்டு ரீதியான கேள்வி எதுவுமே அந்த தம்பி கேட்கலையே. நார்மல் சார், கோர்ட் வயலேஷனாக இல்லையா? வயலேஷன் இல்லை தம்பி, இந்தா தம்பி ஆதாரம். நீங்கள் ஒன்று சொல்லிட்டா அப்படியே பத்திரிகையாளர் வாய் மூடணும்னு அவசியம் இல்லை. இல்லையா சார், இப்படி இருக்கே சார், நீங்கள் இப்படி இருக்கே சார்னு கேட்டால் என்ன தப்பு? ஏன் ஒரு சாதாரண கேள்விக்கு, அதுவும் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் அவமானப்படுத்தும் விதமாக 200, 500, 3000 முடிச்சுக்கலாம் அப்படின்னா மாட்டு சந்தையில் துண்டு போட்டு ரேட்டு பேசுகிற மாதிரி பேசியிருக்கீங்க. அதுவும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு இல்லைன்னா நீங்கள் இருப்பீங்களா? எந்த அரசியல் கட்சியும் ஊடகம் இல்லாமல் இயங்க முடியுமா? மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள். இவ்வளவு ஊடகங்களை கட்டுக்குள் கொண்டு வருவோம், 6 மாதத்துக்குள்ளே அடைக்கிடுவோம், இப்படியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்க. எழுமுருகன் எங்கள் மினிஸ்டர், அவர் தான் அதுக்கு இருக்கார், நாங்கள் உங்களுக்காக இதுபடுத்திடுவோம், கட்டுப்படுத்திடுவோம். இப்படி நீங்கள் பேசுனதுக்கப்புறமும் நீங்கள் செய்தியாளர் சந்திப்புனா எல்லா ஊடகங்களும் மைக்க போட்டுட்டு உங்களுக்கு மரியாதை தந்து வராங்க. ஏன், நீங்கள் வந்து மத்தியில் ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கீங்கன்னு மீடியாக்கள் உங்களுக்கு மரியாதை தர்றாங்க. எல்லோரும் கேட்குறாங்க, அவங்கள அவமதிக்கிற அண்ணாமலையை பேட்டி எடுக்கிறீங்கன்னு. அவங்க தவிர்க்கலையே, நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு உங்கள்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. அப்பேற்பட்ட ஊடகத்தை பார்த்துட்டு உங்களை நம்பி உங்கள் கமலாலயத்துக்கு வந்து உங்கள் முன்னாடி சீட்டு முன்னாடி உட்காந்து வந்த ஒரு உங்கள் அழைப்பின் பேரில் வந்த ஒரு ஊடக தம்பியை, ஊடகவியலாளரை எவ்வளோ தூரம் கொச்சை, ஒரு மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள். இப்படி தான் உங்களுடைய விருந்தினர் அந்த பையன், அவரை அவமானப்படுத்துவீங்களா? கேள்வி கேட்க தானேங்க அந்த தம்பி வந்திருக்கு. அப்புறம் அவருடைய வேலையை செஞ்சால் அவரை வந்து ஏலம் போட்டால் என்ன அர்த்தம்? ஊடகவியலாளர்களை ஏலம் போட்டது எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சியும் இப்படி விமர்சனம் பண்ணது கிடையாது. ஊடகவியலாளர்களை அரசியல் கட்சியில் விமர்சனம் பண்ணதே இல்லை, நான் சொல்லவே மாட்டேன். கடுமையான விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர், அப்போ நான் ஜிடிவியில் விவாதம் பண்ணும்போது அவங்க சட்டமன்ற உறுப்பினர் தான், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி, அப்பையும் விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்க. அவர் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் ராகவன் அவர்கள் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருந்தாருன்னு நினைக்கிறேன், அப்போ எம்எல்ஏ குணசேகரன் ஒருத்தர் இருந்தார், 3 பேரும் இருக்கிற ஒரு பேனல். நான் நெறிப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஈழப் பிரச்சனை குறித்து பேசும்போது நீங்கள் எப்படி காங்கிரஸ் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கலான்னு ஏன் மேலே கேஸ் போடுவேன், நான் சார்ந்து நான் வேலை பார்த்த ஜிடிவிங்கிற அந்த நிறுவனத்தின் மீது கேஸ் போடுவேன் பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு உங்கள் மீதுலாம் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு ஒரு கடுமையாக ஊடகவியலாளர்னா என்னை பார்த்து விஜயதாரணி மேடம் வந்து கோச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 12 வருஷமாக நான் விஜயதாரணி மேடத்திட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பல டிபேட் அவங்களை கூப்பிட்டு நான் நடத்தியிருக்கேன், நியூஸ் 18 இருக்கும்போது நடத்தியிருக்கிறேன், பலமுறை அவங்கள பேட்டி எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு அரசியல்வாதிக்கும் ஊடகவியலாளருக்கும் ஒரு பரபரப்பான நேரம்ங்கிறது நடக்கும், கடுமையான சண்டைகள் வாக்குவாதங்கள் நடக்கும், அது ஒன்றும் தவறு கிடையாது. அதற்கு பிறகுமே அவர்களுடைய உறவு தொடரணும், அது கலைஞராக இருந்தாலும் ஜெயலலிதாமையாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பத்திரிகையாளர்களும் அரசியல்வாதி உறவுங்கிறது அப்படி தான். ஆனால் நீங்களாம் பத்திரிகையாளரோடு கருத்தியல் ரீதியாக நீங்கள் மாறுபட்டு சண்டை போடலாம், அதுக்கப்புறம் அந்த உறவு தொடரும். ஏன்னா அது அறிவுபூர்வமான வாதம், உரையாடல் இல்லை, ஒரு கோபம், என் இனத்துக்கு ஏன் நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னு ஒரு கட்சியை பார்த்து கேட்குறது, அந்த காங்கிரஸ் பிரதிநிதி எப்படி நீ உறுதியாக சொல்லலாம், இந்த மாதிரி சண்டைகள். ஆனால் நீ அவன்கிட்ட காசு வாங்கியிருக்க, நீ இவன்கிட்ட காசு வாங்கியிருக்க, எதிர்த்து கேள்வி கேட்டால் இப்படி ஒரு பதிலை எந்த கட்சியுமே தந்ததில்லை. திமுக விமர்சனம் பண்ணியிருக்கு, அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் விமர்சனம், எல்லா கட்சியுமே ஊடகவியலாளர்களோடு ஒரு மிகப்பெரிய சமர் நடந்திருக்கும், உரையாடல் நடக்கும். கலைஞர் அவர்கள் வந்து அந்த இலங்கை தமிழ் பாதுகாப்பு மாநாடு 2012 நினைக்கிறேன், அப்போ வந்து செய்தியாளர் சந்திப்பில் நான் கேட்டேன், டெஸோ நடத்துனீங்க 83-84 அது ஈழம்ங்கிற வார்த்தை இருந்தது, இப்போ நீங்கள் நடத்துகிற இந்த இலங்கை தமிழ் கூட்டமைப்பில் ஈழம்ங்கிற வார்த்தையே இல்லையே, ஏன் ஈழம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்க, நீங்கள்லாம் தமிழீழ ஆதரவாளர்கள் தானே, ஏன் ஈழம் வார்த்தை இல்லை? நான் கேட்டதுக்கு என் வயசு ரொம்ப சின்ன பையன் வயசு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், ஈழம்ங்கிற வார்த்தையை நான் நீ யார் நினச்சாலும் தூக்க முடியாது, அது புறநானூரில் இருக்குன்னு, புறநானூற்றில் ஈழம்ங்கிற வார்த்தை வர்ற கவிதையை அப்படியே கலைஞர் சொன்னார். என் மேலே கோவிக்கலை, ஈழம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்களே, யார் அவன் சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், என்ன நான் எவ்வளோ பெரிய தலைவர், என்னை பார்த்து ஈழம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்களேன்னு கேட்குறான்னு கலைஞர் கோவப்படல, அவ்வளோ தன்மையாக அந்த பாட்டை ஒப்பிக்கிறார். புறநானூற்றிலிருந்து இருக்குது தம்பி ஈழம், ஈழம்ங்கிற வார்த்தையை வந்து ஏதோ இந்தியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கிடையாது, இந்த நாடுகள் தேசங்கள் குறித்து உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே தமிழனுக்கும் ஈழம்ங்கிற வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு எனக்கு உடனே சொன்னார். அவர் ஒன்றும் ப்ரொவோக் ஆகலை, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன மாதிரி எதிர்ப்பான கேள்வி கேட்டாலும் அவங்கள்ட்ட இருந்து தன்மையான பதிலும் வருது, கோபமான பதில் வந்தால் கூட இந்த மாதிரி கண்ணியக்குறைவான வார்த்தைகள் வரலை. ஜெயலலிதாமையார் கூட கோவப்பட்டு கரண்ட் தப்பாட்ட போகும்போது மைக்கை கழட்டி போட்டு தான் போனாங்களே ஒழிய, நீ அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு பண்ணியிருக்க, என்ன எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கின, இந்த மாதிரியான ஒரு புத்தி வந்து
எந்த கட்சியிட்டையும் இல்லை. திமுக தலைமையும் இதுவரை அந்த மாதிரி பேசினது கிடையாது, அதிமுக தலைமையும் எந்த தலைவர்களும் காமராஜர்கிட்டருந்து யாருமே. ஆனால் பத்திரிகையாளர்களிடம் போரிட்ட காலங்கள் உண்டு, சண்டை போட்ட காட்சிகள் உண்டு, அதெல்லாம் இல்லாமலாம் கிடந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் கூட உங்களுக்கு வந்து வர்றது உரசலோ விரிசலோ இல்லை, ரொம்ப ஒரு வியாபாரம் மாதிரி பேசுகிறீங்க. ஏ அங்கே டீல் முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி பேசுவதற்கு பார்த்தீங்களா ரொம்ப அவமானமாக இருக்குது. ஒரு அரசியல்வாதியும் பத்திரிகையாளர் உறவு இவ்வளோ இப்படி இப்படி மலினமாக போனதே கிடையாது, எந்த காலகட்டத்திலையும் இவ்வளோ மலினமாக போனது கிடையாது. பத்திரிகையாளர் அரசியல்வாதி உறவுங்க நட்பாக இருக்கணும். அரசியல்வாதிகள் இந்த கட்சி போவாங்க அந்த கட்சி போவாங்க, பத்திரிகையாளர்கள் நீங்கள் எந்த கட்சி போனாலும் அது செய்தியாக போடுவாங்க, உங்களோட நட்பாக இருப்பாங்க. இப்படி ஒரு பத்திரிகையாளர் உறவு அரசியல்வாதி உறவு இதெல்லாம் இப்போ இல்லாமல் ஒரு ஒரு பத்திரிகையாளனை பார்த்து எதிர்கட்சியோட மோசமான எதிரி, நமக்கு எதிர்கட்சி கூட எதிரி கிடையாது, இவர் தான் எதிரி. இப்போ அண்ணாமலை அவர்களும் காங்கிரஸை விமர்சிக்கிறத விட பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் அதிகம் விமர்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விமர்சிக்கிற பத்திரிகையாளர்கள் காங்கிரஸையும் நாங்கள் விமர்சிக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த கட்சிக்கும் ஆதரவாலாம் இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது உங்களால் ஏன் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் அதுக்கு பதில் தெரியலனா அட்லீஸ்ட் நீங்கள் இதை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணுமே ஒழிய உடனே பழி தூக்கி அவமானப்படுத்தக்கூடாது, கேள்வி கேட்டவங்களை மிரட்டக்கூடாது. அதுவும் தொடர்புடைய அந்த நிறுவனத்துக்கே ஃபோன் பண்ணி சில பேர் பேசினாதான் சொல்கிறாங்க, அந்த தம்பி வேலை பார்க்குற நிறுவனத்துக்கே ஃபோன் பண்ணி அந்த தம்பியை பற்றி விசாரித்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அடுத்த கட்டம், இது இந்த மாதிரிலாம் செய்வதுங்கிறது ஏற்புடையது கிடையாது. அதுவே ஊடகம் அப்படிங்கிறத அது ஒரு எதிர்கட்சியாக தான் இருக்கும். எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் எதிர்கட்சி வேலையை செய்வது ஊடகம்தான். எதிர்கட்சியே எதிர்கட்சி வேலையை செய்யலைனாலுமே கான்ஸ்டியூஷன் படி ஏன் இதை மக்களுக்கு செய்யலை அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆகவே அதையெல்லாம் கேட்காமலாம் ஒரு ஊடகங்கிறது இருக்கவே முடியாது. ஆகவே நீங்கள் வந்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டாலே அந்த கட்சியிலிருந்து பணம் வாங்குறான்னு சித்தரிக்க முயற்சிப்பது புரியல. ஏன் பிஜேபிக்கு எதிராக காப்பான ஒரு பத்திரிகையாளர் அவர் என்ன இங்கே உள்ள திமுகட்டையோ வேறு கட்சிகள்ட்டையோ பணம் வாங்கிட்டா போய் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நின்னார். இப்படி எளிய மக்களுக்காக வழியே பேசுவது, அவர்கள் உணர்வை வெளிப்படுத்தின பத்திரிகையாளர்களையெல்லாம் காசுக்காக என்று சொல்வது என்பது அதிகபட்ச அவமானம் இதெல்லாம். அதனால் நீங்கள் தான் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டியமொழியும் ஊடகவியலாளர்கள் அல்ல. ஆகவே ஊடகவியலாளர்களை இவ்வளவு தூரம் தொடர்ந்து ஒரு அவமானப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பாஜகவோ காங்கிரஸோ, காங்கிரஸ் வரும்போது பிஜேபியோட எதிர்க்கட்சியாக பத்திரிகையாளர்கள் தான் இருப்பாங்க. அதேபோல் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸோட தீவிரமான எதிர்க்கட்சியாக பத்திரிகையாளர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கட்சியிலுமே சில விஷயங்களை வெளியே பேச மாட்டாங்க, விமர்சிக்க மாட்டாங்க, அப்படி ஒரு நிலையெல்லாம் உண்டு. இப்போ பெரு நிறுவனங்களிடமோ வேறு சில முதலாளிகளிடமோ பணம் வாங்குவது நன்கொடை பெறுவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது, அதை வெளியே சொல்ல வேணான்னு சொல்லும்போது எந்த கட்சியும் அது குறித்து பெரிய லெவலில் பேசுவதில்லை. ஆனால் பத்திரிகையாளர்கள் அதை கேட்பாங்க, எப்படி சார் பாஜகவுக்கு அப்போ 400 கோடி இருந்தது இப்போ இவ்வளோ கோடியை 8 மாதத்தில் வந்திருக்கே, அப்போ யார்கிட்ட பணம் வாங்கினீங்க, அது நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. கேட்டால் சட்ட ரீதியாகவே அதுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் உங்களை வேறு கட்சிகள் கூட கேட்க மாட்டாங்க, எது பத்திரிகையாளர் தான் கேட்பாங்க. பணம் வாங்கிட்டு கேட்குற பத்திரிகையாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. பணம் வாங்கிட்டு கேட்குறக்கூடிய ஆட்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா உங்களை புகழ்ந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளையோ அதிகாரிகளையோ முதலாளிகளையோ புகழ்ந்து பேசக்கூடியவங்க தான் பணம் வாங்குறவங்க. மக்கள் பக்கம் நின்று அதிகாரத்தை பார்த்து ஏன் இதை நீ செய்யலை, இதை ஏன் செய்யலை, இந்த நிறுவனத்தோடு என்ன ஒப்பந்தம், அப்போ அவ்வளோ பணம் இருந்ததை இப்போ உங்கள் கட்சி பணக்கார கட்சி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வேறு எந்த கட்சிகளுமே பேச மாட்டாங்க, பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் போயிட்டு மற்றவங்க வந்தாலும் அதை பத்திரிகையாளர்களை கேட்போம், புரியுதுங்களா? ஆகவே பணம் வாங்குகிறாங்க, பணம் வாங்கிட்டு சாதகமாக செயல்படுறாங்கன்னா அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே ஃபுல்லாக ஆதரவு கேள்விகள், புகழ்கிற கேள்விகள். அம்பானியை அதானியை புகழ்ந்து, பெருநிறுவனங்களை புகழ்ந்து, அதிகார வர்க்கத்தை புகழ்ந்து அப்படி பேசக்கூடியவங்க தான் பணம் வாங்கிட்டு கேட்பாங்க. எதிர்த்து ஒரு கேள்வியை கேட்குறானாலே அவன் பணத்துக்கு ஆசைப்படாத ஊடகவியலாளன் தான். ஆகவே ஊடகவியலாளர்கள் இங்கு முழுக்க முழுக்க மக்கள் பக்கம் நின்று உங்களை கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் விமர்சனம் இருந்தால், தவறு இருந்தால், டூ யுவர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. என்ன தம்பி வேலை பார்க்குற, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலையா, நீ இங்கே சொல்லு, என்னை பற்றி விமர்சனம் பண்ணி அந்த கேஸை பற்றி சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டு மடக்குங்க, கிரேட். அந்த மாதிரிலாம் மடக்கினவங்களாம் இருக்கிறாங்க. அப்படியா, நான் என்ன மாட்டியிருக்கேன் சொல்லு, எங்கே நீ ஆதாரத்தோடு சொல்லு, அப்படி திருப்பி கேளுங்க. அப்படி கேட்க அரசியல்வாதிக்கும் உரிமை உண்டு, பத்திரிகையாளர்கள் சகட்டு மேடிக்கெலாம் கேட்டுற முடியாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் கேள்வி கேட்டால் அதற்குரிய பதிலை தராமல் பத்திரிகையாளர்களுடைய தன்மானத்தை ஏலமிடுவது போல் பணத்தை பேசுவதுங்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையது கிடையாது. இதை கண்டித்து இன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றம், மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மன்றம், தமிழ்நாடு ஊடகவியலாளர் பேரவைன்னு பல பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அமைப்புகள் இன்றைக்கி கண்டித்து போடுறாங்க. ஏன்னா பத்திரிகையாளருங்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தானே, கேட்க யாரும் கிடையாதுல்ல. எந்த ஒரு அமைப்பினரையும் தொழிலாளர்களையும் பேசினா கேட்க நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு விங்கு இருக்குது. ஆனால் பத்திரிகையாளர்களை பற்றி அடித்தாலோ இது பண்ணாலோ கேட்குறதுக்குங்கிறது
யாருமே இல்லாத ஒரு சூழலில் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்களாக தான் நாட்டில் பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அதுவும் டிஜிட்டல் மீடியா, யூடியூப் மீடியா பற்றிலாம் இவங்களாம் ப்ரெஸ் மீட்டுக்கு வராங்களாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கங்கிற தகவலாம் எனக்கு வந்தது. ஆக ஊடகவியலாளர்களே, அவருடைய பங்களிப்பு மக்களுக்கு அதிகம் தேவைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தி கொண்டிருந்தால் மக்களிடமிருந்து நீங்கள் தான் அந்நியப்படுவீங்க, தனிமைப்படுவீங்களே ஒழிய ஊடகவியலாளர்கள் ஒருபோதும் மக்கள்கிட்டமிருந்து அந்நியப்பட மாட்டாங்க. ஊடகவியலாளர்களும் உங்களை தவிர்க்க ஆரம்பித்தால் நட்டம் முழுக்க உங்களுக்கு தான். ஏன்னா 24 நேரமும் உங்களை தான் எல்லா டிவியும் காமிச்சிக்கிட்டு இருக்கு. தவிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா, நீங்கள் தொடர்ந்து இப்படி அவமானப்படுத்தினா, அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா நட்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தானே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஊடகவியலாளருக்கோ இல்லை என்பதை நான் வந்து தெளிவாக இந்த ஜீவா டுடே மூலமாக சொல்லிக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், ஜனநாயகம், சட்டம், விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ந்து வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க.